பேசுறது நீங்க யார்த்தா? கையாட்டி சன் நியூஸ் தொலைக்காட்சியின் கேள்விக்களம் எனும் விவாதத்தில் பாஜக ஆதரவாளரான எஸ் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் கை ஆட்டி பேசுவது நாகரிகம் அல்ல என்று திமுக ஆதரவாளரை கடுமையாக சாடியிருந்தார். மேலும் அந்த விவாதத்தில் செந்தில் பாலாஜியின் கைது குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியுள்ளனர். பாஜக ஆதரவாளர் மத்திய அமலாக்கத்துறையினர் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் அவர்களுடைய பணியைத்தான் செய்துள்ளார்கள் என்றும், இதில் பாஜக கட்சியின் பங்கு இல்லை எனவும், சமீப காலமாகவே திமுக கட்சியை சார்ந்த திமுக அமைச்சர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை செய்து வருகின்றனர். அத்தகவலின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 50 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியும், தலைமைச் செயலகத்தில் செந்தில் பாலாஜியின் அறையும் சோதனை செய்தபோது மத்திய அமலாக்கத்துறையினர் மத்திய பாதுகாப்பு படையின் துணையுடன் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியிருந்தனர். இதனால்தான் அவரின் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் என்றும் பேசியிருந்தார். இதற்கு கோபமுற்ற திமுக ஆதரவாளர் அநாகரிகமான முறையில் பதிலளித்திருந்ததும் கவனிக்கத்தக்கது. பொதுவாகவே திமுகவினர் தாங்கள் செய்யும் தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் தவறு செய்யாதவர்கள் போல் வெளியில் காட்டிக்கொள்வதற்காக இதுபோன்ற விவாதத்தில் அநாகரிகமாக பேசுவதையே வழக்கமாக வைத்துள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியின் கைது குறித்து பேசாமல் மத்திய அமலாக்கத்துறையின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது.